வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் குக்கிங் அண்ட் ஆர்ஆர் கிராஃப்ட். நான் உங்களோட ஆர்ஆர் குக்கிங் ஆர்ஆர் கிராஃப்டோட ருஷ்தா ஃபர்ஹத் தான் பேசுகிறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க என்னைய பற்றி சொல்லுங்கள், அதை வந்து ஒரு வீடியோவை போட சொல்லி. நிறைய பேர் எனக்கு மெயில் தான் பண்ணியிருந்தீங்க என்னைய பற்றியும் சொல்ல சொல்லி, வ்ளாக் ஸ்டார்ட் பண்ண சொல்லி. இன்ஷால்லா நான் வந்து வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணுவேன். என்னைய பற்றி சொல்லணுண்டா, என்னோட நேம் வந்து ருஷ்தா ஃபர்ஹத், என்னோட ஹஸ்பண்டோட நேம் வந்து முகமது ட்ரீம்சான். நான் இப்போ இருக்கிறது வந்து வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில், என்னோட ஹஸ்பண்ட் வந்து வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் ஒர்க் பண்ணுறாங்க. நானும் அவரோட ஒரு 3 இயர்ஸாக இங்கே இருக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மெயிலேயே நான் எப்படி இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணினேன் அப்படின்ட்டு. நான் வந்து ஃபஸ்ட்டுக்கு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணினதுக்கு காரணம், வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் ஹஸ்பண்ட் ஒர்க் போனதும் நான் வந்து வீட்டில் எப்பயுமே தனியாக தான் இருப்பேன், எனக்கு ரொம்பவே போர் அடிக்கும். அதே மாதிரி ஒரு 2 இயர்ஸாக நான் அப்படியே சும்மாவே இருந்துட்டேன். என்னோடய வீட்டோட பேசுகிறது, என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டோட பேசுகிறது, அப்படி ஃபேமிலியோட மொபைலில் டெய்லி பேசுகிறது, அப்படியே இருந்துட்டேன். அதுக்கு பிறகு தான் நான் நிறைய ஊரில் இருக்கும் போதும் சரி, இங்கே வந்த போதும் சரி, நான் வந்து நிறைய வீடியோஸ் பார்ப்பேன். யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன். அதில் எனக்கு ஃபஸ்ட்டுக்கு ரொம்பவே பிடிச்சது இன்றைக்கி என்ன சமையல், சுனிதா அக்காட வீடியோ தான். அவங்களோட வீடியோ நான் ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, மெட்ராஸ் சமையல், அம்மா வீட்டு சமையல், ஷெரின்ஸ் கிச்சன், கார்த்திகா சேனல், அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம், மது சமையல் அப்படி இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து தான் நானும் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணுன்ட்டு எனக்கு ரொம்பவே ஆசை. ஒரு நாள் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன், நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணவா அப்படின்ட்டு. அவர் எதுவுமே சொல்லல, நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. ஆனால் வந்து நான் ஃபஸ்ட்டுக்கு குக்கிங் வீடியோ நான் வந்து போட இல்லை. ஃபஸ்ட்டுக்கு நான் தொடங்கினது வந்து கிராஃப்ட் வீடியோ தான். நிறைய கிராஃப்ட் வீடியோ தான் நான் ஃபஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணினேன். அதுக்கு பிறகு தான் நான் வந்து குக்கிங் வீடியோ ஸ்டார்ட் பண்ண தொடங்கினேன். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நான் செஞ்சது தான். எனக்கு வந்து இந்த மாதிரி செய்கிறது ரொம்பவே பிடிக்கும், அதனால் நான் இங்கே இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். வேறு என்னைய பற்றி சொல்லணுண்டா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் தமிழா அப்படின்னு. நான் வந்து தமிழ் இல்லை, நான் வந்து ஸ்ரீலங்கன், நான் ஸ்ரீலங்கன் முஸ்லீம். அதை வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிக்கொள்கிறேன். நிறைய பேர் என்னோடய லேங்குவேஜை பற்றியும் ரொம்ப கிண்டல் பண்ணியிருந்தீங்க, அதை பற்றி எனக்கு ரொம்பவே கவலை இல்லை. எனக்கு வாரது தான், எனக்கு வந்து நான் வீடியோவாக போடலாம். நான் வந்து எங்களோட நாட்டில் வந்து இந்து மக்கள் அவங்க பேசுகிற தமிழும் வித்தியாசம், முஸ்லீம்ஸ் பேசுகிற தமிழும் வித்தியாசமாயிருக்கும். இன்னொரு விஷயம், நான் வந்து உங்கள்கிட்ட அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னேன், கிராஃப்ட் தான் நான் ஃபஸ்ட்டுக்கே ஸ்டார்ட் பண்ணினது அப்படின்ட்டு. கிராஃப்ட் வந்து ஒரு 1 மந்த் அண்ட் 2 மந்த் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்காகவே தோணிச்சு, ஏன் நாம் செய்கிற ரெசிபி வீடியோவை வந்து குக்கிங் வீடியோ வந்து நாம் அதை அப்லோட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. சரி, ஒரு நாள் வந்து இது செய்வோம் அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட்டுக்கு போட்டது சிக்கன் பிரியாணின்னு நான் நினைக்கிறேன், சிக்கன் பிரியாணி. அதுக்கு பிறகு வந்து நான் நிறைய வீடியோஸ் போட துவங்கினேன். என்னைய சொல்லணும்னு சொன்னால், நான் வந்து குக்கிங்கில் அவ்வளோ டீச்சர் இல்லை, எனக்கு வந்து குக்கிங் சுத்தமாக வரவே வராது, எனக்கு தெரியவும் தெரியாது. வெட்டிங்க்கு அப்புறமா எங்களோட மாமாவும் சொல்லி தந்திருக்கிறாங்க, எங்களோட பெரியம்மா சொல்லி தந்திருக்காங்க, அதே மாதிரி என்னோடய ஹஸ்பண்ட் வீட்லேயும் மாமி அவங்க சொல்லி தந்திருக்காங்க. நான் வந்து வெஸ்ட் ஆஃப்ரிக்கா வந்த பிறகு எனக்கு நிறைய ரெசிபிஸ் வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் சொல்லி தந்திருக்காரு. எனக்கு ஃபஸ்ட்டுக்கு பிரியாணி செய்கிறதுக்கு சொல்லி தந்ததே என்னோடய ஹஸ்பண்ட் தான், எனக்கு வந்து சுத்தமாக எதுவுமே தெரியாது. இப்போ சொல்லப்போனால் எங்களோட மாமா, எங்களோட மாமி ஹஸ்பண்டு மாமா எல்லாரும் இருக்கிறாங்க, இவ்வளோ உங்களுக்கு செய்ய தெரியுமா, நீங்கள் இவ்வளோ தெரியுமே, நீங்கள் ஊரில் ஒன்றுமே தெரியாமல் இருந்தீங்க, இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்ட்டு. எல்லாமே நாங்கள் தனியாக வேறையாக வந்த பிறகு நாங்கள் செய்யத்தான் வேணும், பழகிட்டேன். இப்போ மாஷால்லாம் நல்லா குக் பண்ணுறேன்.
நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து ஸ்ரீலங்கா எந்த ஊருண்டு? நான் வந்து ஸ்ரீலங்கா புட்லம். நான் வந்து நிறைய பேர்கிட்ட கொமௌண்ட்லேயும் நான் சொல்லியிருப்பேன். நிறைய பேர் வந்து கொமௌண்டில் டீட்டெயில்ஸாக ஃபுல்லாக கேட்பீங்க, எனக்கு எல்லாத்தையுமே சொல்ல இயலாது. நான் அதுக்காக வேண்டி தான் உங்களை மெயில் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். கட்டாயம் நீங்கள் மெயில் பண்ணுங்கள், நான் அதுக்கான ரிப்ளை கட்டாயம் நான் மெயிலில் தருவேன். நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி ஒரு 6 மந்த் ஆகுது. என்னோட சப்ஸ்கிரைபர் மாஷா அல்லா 31,000 ஈக்கிறாங்க. அவங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே ஈக்குது. இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும், நீங்கள் இல்லாட்டி நான் இவ்வளோ டெவலப் ஆகிக்க மாட்டேன். என்னோட வீடியோ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் என்னோட வீடியோவை 75% பார்க்குறீங்க. அதே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட வீடியோ நீங்கள் கட்டாயம் பாருங்கள். நிறைய பேர் நினைப்பீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எங்களோட அவங்களோட மணி எதுவும் போகுமா அப்படின்ட்டு, அது 100%க்கு 100% இல்லை. அது வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணினா ஜஸ்ட் 1% எங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கூடுவாங்க, அவ்வளோந்தான். மற்றபடி நீங்கள் பயப்பட வேணா, நீங்கள் வந்து என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோ நீங்கள் பாருங்கள். நான் வந்து கிச்சனில் வச்சு தான் நான் வீடியோ எடுத்துக்கிட்டிருக்கிறேன். அவங்களுக்கு பார்த்தா விளங்கும், நானாகவே எடுப்பேன். எனக்கு வந்து சப்போர்ட் இல்லை, ஹஸ்பண்ட் ஒர்க் போயிடுவார், நானாகவே தான் எடுக்கணும். ஒரு 4 மந்த் தான் நான் என்னோட கை மொபைலில் கையால் ஒத்த கை ஒரு கையால் பிடிச்சி கொண்டு ஒரு கையால் தான் நான் வீடியோ எடுத்துக்கிட்டிருந்தேன். அதுக்கு பிறகு நான் அதுக்குள்ளே ஸ்டாண்ட் வாங்கி இப்போ எனக்கு அது தான் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்குது. அந்த ஸ்டாண்ட் இல்லாட்டி நான் இல்லை, நான் இல்லாட்டி அந்த ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். நிறைய பேர் வந்துக்கும் நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் மெயிலே வந்து கேட்டிங்க, எப்படி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறது, இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்ட்டு. நான் பெனிஃபிட்னு சொல்கிறத விட உங்கள்ட்ட ஒரு திறமையை நீங்கள் வெளிக்காட்டுறது தான் இந்த யூடியூப் சேனல். அப்படி இல்லாமல் இந்த யூடியூப் சேனலில் நல்லா உழைக்கவும் இயலும். ஆனால் வந்து நீங்கள் காசி தான் பணம் தான் எங்களுக்கு வேணுண்டு இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணாதீங்க. முதலாகவே உங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்துங்க. டேலண்ட் வெளிப்படுத்துறது குக்கிங் வீடியோ மட்டும் இல்லை, எவ்வளோ எவ்வளோ வீடியோ சீக்குது அதை நான் சொல்லவே தேவையில்லை, அது உங்களுக்கே தெரியும். குக்கிங் வீடியோ இக்குது, உங்களுக்கு மெஹந்தி போட தெரிஞ்சால் அந்த வீடியோ போடலாம், கிராஃப்ட் செய்ய தெரிஞ்சால் கிராஃப்ட் வீடியோ போடலாம், நிறைய சொல்லலாம், வ்ளாக்ஸ் போடலாம். அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச கவிதை வீடியோஸ் அந்த மாதிரி நிறைய போடலாம். உங்களுக்கு எந்தெந்த உங்களால் முடியுமோ அந்தந்த வீடியோஸை போடுங்க. இது உங்களோட ஒரு டேலண்ட்டை வெளிக்காட்டுறது இந்த யூடியூப் சேனல். உங்களுக்கும் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணினேன்டா எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் அதுக்குள்ள ஹெல்ப் நான் உங்களுக்கு பண்ணுவேன். அதே மாதிரி இந்த யூடியூப் சேனலில் உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட என்னென்னு சொல்கிறது, உங்களோட டேலண்ட்டை வெளிக்காட்டுங்க. அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு அதை ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எவ்வளோ வீடியோஸ் போடுறீங்களோ அதுக்கு வியூஸ் வரத்தை பொறுத்து உங்களுக்கு அமௌண்ட் வராது. அதில் வந்து எட் வரும், எட் வர தொங்கினத்தில் இருந்து தான் உங்களுக்கு வந்து டாலர் உள்ள தொடங்கும். உங்களுக்கு வந்து யூடியூப் சேனல் தொடங்கணுன்ட்டா நீங்கள் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு கட்டாயமாக அதை ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் என்னையும் சொல்கிறதுக்கு இருக்குது, பெருசாக எதுவுமே இல்லை எனக்கு சொல்கிறதுக்கு. நான் உங்களுக்கு என்னோட என்னைய பற்றி சொல்லிட்டேன். வேறு எதுவும் உங்களுக்கு கேள்வி எதுவும் கேட்கணுமா இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கான ரிப்ளையே கமெண்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போட்ட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய பேஜை லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோஸை பாருங்கள். உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அதில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல. நான் உங்களை இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவோட வந்து மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.